வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோப்பாப்பிளவு காணிகளை விடுவித்து தருமாறு வடக்கு மாகாண ஆளுநரிடம் கோரிக்கை. தெலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத விமர்சனம் குறித்து அரிய நேத்திரன் விளக்கம். இலங்கை கடவுச்சீட்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றம், நல்லூர் ஆலயத்துக்கு முன்னுரிமை. சர்வதேச நாணய நிதியத்தின் மிகைக்கட்டண நாடுகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் இலங்கை. அனுர அரசில் மீண்டும் விசாரிக்கப்படும் பாரதூரமான கொலைகள் மற்றும் மோசடிகள். உதய கம்மன் பிளவை விசாரணைக்குட்படுத்த வேண்டும், லால்காந்த. அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையவர்களால் சட்டவிரோதமான முறையில் குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்க நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள், ராஜபக்சக்கள் மீது பொறுப்பை சுமத்த ஒரு சில மத தலைவர்கள் முயற்சி, ஸ்ரீலங்கா புதியன பெருமூன குற்றச்சாட்டு. முல்லைத்தீவில் போதைப்பொருள் பாவனையினை தடுக்க அரசு அதிபர் எடுத்த வியூகம். வளமான வடக்கு, அதுவே நமது இலக்கு. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் தாமரை முட்டு சின்னத்தில் முதலாம் இலக்கத்தில் போட்டியிடும் கீதநாத் காசிலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு காணிகளை விடுவித்து தங்களிடம் ஒப்படைக்குமாறு கேப்பாப்புலவு மக்கள் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகினை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று ஆளுநரை சந்தித்த கோப்பாப்புலவு மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை வழங்கினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மகாவலி எல் வலயத்தில் கொக்கு தொடுவாய், கொக்குலாய், கருணாட்கனி ஆகிய பிரதேசங்கள் உள்ளன. இவற்றை சொந்த இடமாக கொண்ட மக்கள் நேற்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து தமது கோரிக்கை அடங்கிய மனுவை கையளித்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான கணக்கறிக்கையை எனக்குரிய முகவராக நியமிக்கப்பட்ட சிற்பரன் என்பவர் ஊடாக எனது கையொப்பத்துடன் தேர்தல் ஆணையத்தில் கடந்த 14 தகுதியை கையளித்து விட்டேன் என கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக சங்கு சின்னத்தில் நான் போட்டியிட்டு ஏறக்குறைய 226,000 வாக்குகளை பெற்றிருந்தேன். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் செலவு செய்கின்ற செலவு அறிக்கைகள் குறிப்பிட்ட நேரத்தில் அறிக்கை செய்யப்பட வேண்டும் என இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 13 தேதிக்கிடையில் அந்த அறிக்கைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது. 3 பேர் அந்த செலவு அறிக்கையை வழங்கவில்லை எனவும் அதில் எனது பெயரும் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. உண்மை என்னவெனில், எனது கணக்கறிக்கை சரியான முறையில் தயாரிக்கப்பட்டு நான் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்கான முகவராக நியமிக்கப்பட்ட சிற்பரன் என்பவரின் மூலம் எனது கையொப்பத்துடன் குறிப்பிட்ட செலவறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் கடந்த 14 தேதி நேரடியாக கையளித்திருந்தார். கடந்த 13 தேதி என்பது விடுமுறை தினமாகியால் எனது செலவறிக்கை இமெயில் மூலமாகவும் பெக்ஸ் மூலமாகவும் அனுப்பியிருந்தோம். ஆனால் தற்போது பல ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களிலும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட நான் அந்த கணக்கறிக்கையை அனுப்பவில்லை என்ற செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளுக்கு நான் முற்றாக மறுப்பை தெரிவிக்கின்றேன். உண்மையில் அந்த கணக்கறிக்கையை எனக்குரிய முகவராக நியமிக்கப்பட்ட சிற்பரன் என்பவர் ஊடாக எனது கையொப்பத்துடன் தேர்தல் ஆணையகத்தில் கடந்த 14 தேதி கையளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இதன் மூலம் யாரும் எதுவித சந்தேகத்தையும் கொண்டிருக்க தேவையில்லை என ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வெற்றிடம் இருக்கும் போது எதற்காக பௌத்த பிக்குகளை ஏன் கட்சிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என ஊடகவியலாளரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருமான ARV லோஷன் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடகத்தில் இடம்பெற்ற நேர்காணலில் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா 2 பௌத்த பிக்குகளை தேர்தலில் நிறுத்தியுள்ளார். நான் இனவாதம் பேசுபவன் இல்லை. இருப்பினும் சிங்கள கட்சிகளே பௌத்த பிக்குகளை தங்களது கட்சிகளில் அனுமதிப்பதில்லை. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா எதற்காக இதை செய்கிறார்? இதன் மூலம் யாருடைய வாக்குகளை அவர் சிதறடிக்க பார்க்கின்றார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல மாதங்களாக நீடித்த வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கும் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேற்று முதல் புதிய கடவுச்சீட்டுகளை வழங்க குடியுரிமை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய கடவுச்சீட்டின் நிறம் மாற்றப்பட்டு நீல நிறத்தில் உள்ளது. மேலும் பழைய கடவுச்சீட்டில் 64 பக்கங்களும் புதிய கடவுச்சீட்டில் 48 பக்கங்களும் உள்ளன. முந்தைய கடவுச்சீட்டுகளில் எண்கள் இருந்த நிலையில் புதிய கடவுச்சீட்டில் PNகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதிய கடவுச்சீட்டின் அனைத்து பக்கங்களிலும் அழகான புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அதன்படி புதிய கடவுச்சீட்டில் ஸ்ரீ தலதா மாளிகை, யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில், கொழும்பு தாமரை கோபுரம், வரலாற்று சிறப்புமிக்க காளி டச்சு கோட்டை, சுபர் புலனறுவை வரலாற்று இடங்கள், ரெட்டிப்பெண்ண மீன்பிடி தொழில், அரக்கு நைனிவியா பாலம், சிக்ரியா தேயிலை தோட்டம், ரப்பர் வெட்டுமிடம் மற்றும் இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் பாரம்பரிய தொழில்கள் ஆகியவை நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்றன. புதிய கடவுச்சீட்டுகள் போதுமான அளவு கையிருப்பு பெற்றுள்ளதால் எதிர்காலத்தில் கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்படும் நெரிசல் குறையலாம் என குடிவரவு குடியகல்பு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடனளிப்பவர்கள் தரப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கடன் சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் மிகை கட்டண நாடுகள் பட்டியலில் இருந்து இலங்கை நீக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் இதற்கான ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் விதிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய மிகை கட்டணங்களை எதிர்கொள்ளும் 22 கடன்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் கடந்த ஆண்டு இணைக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் தற்போது கடன் வாங்கும் 52 உறுப்பு நாடுகளில் 19 நாடுகள் மிகை கட்டணங்களை கொண்ட நாடுகளாகும். இந்த நிலையில் 2024 நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தவுடன் மிகை கட்டணங்களை செலுத்தும் நாடுகளின் எண்ணிக்கை 19 11 குறையவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதன்படி கோட்டியவரி, காபூன், ஜோர்ஜியா, மொல்டோவா, செனகல், கரினாம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படவுள்ளதாக நிதியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் நிதி குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படாமை குறித்து மீண்டும் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் அதிகாரிகள் மேற்கொண்ட முறைகேடுகள் குறித்து ஆராயப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆதாரங்களை மறைத்தல், விசாரணை கோப்புகளை முறையற்ற முறையில் தயாரித்தல் போன்றவற்றிலும் முதன்மை கவனம் செலுத்தப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த அரசாங்கங்களின் போதும் மறைக்கப்பட்ட பல இரகசியங்களை அம்பலப்படுத்தும் நோக்கில் பல கோப்புகளை அந்நூர் அரசாங்கம் மீண்டும் தூசு தட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரமுக, தென் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரமுக, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பள்ளத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. மேலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பள்ளத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பள்ளத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரும் கண்டி மாவட்ட தலைமை வேட்பாளருமான கே டி லால்காந்த கோரியுள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கையை உதய கம்மன்பில மறைத்து வைத்திருந்தமை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அவர்கள் சத்தம் போட்டாலும் போடாவிட்டாலும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் வழங்க நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அமைப்புகள் மற்றும் மத அமைப்புகள் இந்த விடயம் தொடர்பில் தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வீட்டிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகாலை அவதூறு செய்யும் வகையில் கொழும்பில் சுவரொட்டிகளை ஒட்டிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராகவும் திட்டமிட்ட நபராகவும் ஸ்ரீரங்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே நேற்று குற்ற விசாரணை பிரிவிடம் வினவினார். இதன்போது ஸ்ரீரங்கா வீட்டில் இல்லை எனவும் தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர். ஸ்ரீரங்காவை கைது செய்ய தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கா வம்பளப்பட்டியவில் அமைந்துள்ள அவரது இல்லத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அதிகாரிகள் மேலும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீரங்காவின் ஆலோசனைக்கமைய மன்னார் நீதிபதியை இழிவுபடுத்தும் வகையில் கொழும்பில் சுவரொட்டிகளை ஒட்டியதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இந்த வழக்கில் சாட்சியாளர்களை போலீசார் தடுத்து வைத்துள்ளதாக சட்டத்தரணி மைத்ரி குணரட்ன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியான மைத்ரி குணரட்ன இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் ஏனியவர்களால் முறையற்ற விதத்தில் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அரசு தகவல்கள் கூறுகின்றன. இதற்காக புதிய நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இவர்கள் இவ்வாறான விதத்தில் சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தால் அவற்றையும் இந்த நிறுவனம் அரசுடைமையாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிறுவனங்கள் வெளிநாடுகள் பலவற்றில் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பொறுப்பினை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் தலைவர்கள் மீது சுமத்த ஒரு சில மத தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் முயற்சிக்கின்றன. இமாம் அறிக்கையும் எதிர்பார்த்துள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குண்டு தாக்குதல்களின் பொறுப்பினை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மீது பொறுப்பாக்குவதற்கு ஒரு சில மத தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் ஆரம்பத்திலிருந்து பல முயற்சிகளை மேற்கொள்கின்றன. 2019 குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2018 இடம்பெற்ற பொது தேர்தலில் தனது அரசியல் பலத்தை உறுதிப்படுத்தியது. ஆகவே அரசியலுக்காக குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்று முன்வைக்கும் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. குண்டு தாக்குதல்கள் குறித்து புலனாய்வு பிரிவு முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த சந்தர்ப்பத்தில் அதனை கருத்தில் கொள்ளாது தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்திய போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரிகள் தற்போது பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சேனல் போ தொலைக்காட்சி பொய்யான ஆவணப்படத்தை வெளியிட்டது. சேனல் போ யுத்த காலத்திலும் பொய்யான சித்தரிப்புகளுடன் ஆவணப்படம் வெளியிட்டது. ஆகவே இமாம் விசாரணை அறிக்கை எதிர்பார்த்துள்ளோம். அல்பிஸ் அறிக்கையை வெளியிட்ட உதய கமன்பிளவுக்கு நாட்டு மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி இந்த குண்டு தாக்குதல்களை அரசியல் பிரச்சாரமாக்கியே ஆட்சிக்கு வந்தது. பேராயர் கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்ததால் கத்தோலிக்கர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆகவே நம்பிக்கை அளித்த மக்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையினை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பணிப்புகளை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் விடுத்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதனை அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் உற்பத்தி செய்யும் கிராமங்கள் தனிநபர்களாக இருப்பின் அவர்கள் தொடர்பான விவரங்களை போலீசார் அறிய தர வேண்டும். கால் ஆண்டுக்கு ஒரு முறை மாவட்ட போலீஸ் நிலையங்களில் உள்ள குற்ற செயல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் வடக்கு மாகாண ஆளுநருடன் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் மாவட்டத்தில் போதைப்பொருள் நடவடிக்கையில் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் பாவனையில் ஈடுபடுபவர்கள் உற்பத்தி செய்பவர்கள் தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இவற்றுக்கான சரியான நடவடிக்கையினை எதிர்காலத்தில் எடுப்பதற்கான தகவல்களை திரட்டும் நடவடிக்கைக்கு மாவட்டத்தில் உள்ள போலீஸ் திணைக்கழகங்கள் தகவல்களை தர வேண்டும் என பணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagleri.lk என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்.